ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தோனி குறித்து வளம் வருவார் வதந்திகளுக்கு இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளரான ரவிசாஸ்திரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தோனியை பற்றி பேசுறதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது, அவங்கள குறை சொல்றதுக்கு முன்னாடி கிரிக்கெட் பத்தி ஒரு ஒன்னு ரெண்டு விஷயமாச்சு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி நாம இப்ப பார்ப்போம். கடந்த 2018 தோனியோட கிரிக்கெட் வாழ்க்கையில ஒரு மோசமான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆண்டு முழுக்க பேட்டிங்ல தொடர்ந்து சொதப்பிக்கிட்டே வந்த அவரு இந்த 2019 தொடக்கத்திலே ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 3 போட்டிகள் ஒரு நாள் தொடர்ல தொடர்ந்து 3 அரை சதங்களை விளாசி ஒரு அசுர ஃபார்முக்கு திரும்பி இருந்தாரு. அதன் மூலமா இந்திய அணிக்கு மேலும் பலமானது கூடி இருந்துச்சு. அதே போல விக்கெட் கீப்பிங்லயும் அவர் சிறப்பா செயல்பட்டு வராரு. சில காலங்களா அவரை தோனி முன்ன மாதிரி அதிரடியா ஆடுறது இல்ல, அவருக்கு வயசாகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி கேள்விப்பட்ட ரவிசாஸ்திரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தோனியை பற்றி குறை சொல்றதுக்கு முன்னாடி எல்லாமே கிரிக்கெட்டை பத்தி கொஞ்சமாச்சும் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க, அவரை பத்தி குறை சொல்றதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தோனி வந்து மத்தவங்கள மாதிரி ஒரு சாதாரணமான கிரிக்கெட் வீரர் கிடையாது. அவர் வந்து சச்சின், சுனில் கவாஸ்கர், கபில் தேவ் இவங்களை போல ஒரு சிறந்த வீரர். இவரை போல ஒரு சிறந்த வீரர் 30-40 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அணிக்கு கிடைப்பாங்க. அவரை நம்ம நல்லாவே பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து பேசின ரவிசாஸ்திரி, தோனி நம்பர் 1 டெஸ்ட் அணிக்கு கேப்டனா இருந்தவர். அவர் தன்னோட அணிக்காக 2 உலக கோப்பையிலையும் வென்று கொடுத்திருக்காரு. அவர் வெல்லாத என்ன கோப்பை தான் இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். அவர் விளையாடின எல்லா கோப்பையுமே அவர் வென்று இருக்காரு. இதுக்கு மேல ஒரு கேப்டனா இருந்து ஒரு வீரராகவும் வேற என்னென்ன சாதனை செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? இப்படி எல்லாம் இருக்கும்போது கூட நீங்க ஏன் தோனி இந்த குறை சொல்லிட்டே இருக்கீங்க? கிரிக்கெட் பத்தி எந்த விஷயமும் தெரியாத ஒருத்தர் தான் தோனியை குறை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மகேந்திர சிங் தோனி திரும்பியும் பழைய ஃபார்முக்கு திரும்பி இருக்கிறது இந்திய அணிக்கு ஒரு கூடுதல் பலமே. அதே போல அவர் விக்கெட் கீப்பிங்லயும் ஒவ்வொரு நாள்லயும் தனக்கே உரிய ஸ்டைல விக்கெட்டை வீழ்த்தி இந்திய அணியோட வெற்றிக்கு வழிவகுக்கிறாரு. இது இந்திய அணியோட உலகக்கோப்பைக்கு ஒரு சிறந்த உந்து சக்தியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தோனியை பத்தி ரவிசாஸ்திரி இப்படி பேசியிருக்கிறது தோனியோட ரசிகர்கள் அனைவரையுமே மகிழ்ச்சியில் ஆத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.